நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல செய்தி, நல்ல விஷயங்களாக நடக்கணும், நம்ம நினச்ச காரியம் நடக்கணும், நினச்சது மாதிரி நடக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் சாமி ரொம்ப ஒரு சின்ன ஒரு குச்சி ஒன்று இருக்கும், ஒரு வேரில் வந்து மஞ்சள் பூசி வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு மூலையில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பானையில் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. இது சின்ன வயசில் நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது எதுக்குன்னு கேட்போம். இது வந்து முக்கியமான ஒரு காலக்கடிகைங்கிற மாதிரிங்கிறது வந்து நம்ம விஷயத்தை நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால் உள்ள சூட்சம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தடைகள் இல்லாத தீய சக்திகளை அண்டவிடாமல் வீட்டை புனிதமாகவும் நம்மளுடைய எண்ணங்களை சக்தியாகவும் சக்தியாக வைக்கக்கூடிய ஒரு மந்திரை கோள் மாதிரி தான் இந்த வேர். எதை வேர்? இதுதான் சீக்கிரம்னு சொல்லி வச்சுருந்தேன். இதுதான் நொச்சி வேர், இல்லை நொச்சி குச்சி, சரிங்களா? நொச்சி மரம், நொச்சியில் நிறைய வெரைட்டி இருக்குது, எந்த நொச்சி வேணாலும் இருக்கலாம். நொச்சி வேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது இதாவது 4-5 பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, ஒரு நொச்சி மரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அதோடைய வேர் வந்து நொண்டி எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா வந்து பப்ளிக்கில் இருக்கும். நம்ம அது வேர் எடுத்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த வேர் எடுத்து மஞ்சள் பூசி 4-5, இதுக்கெலாம் மந்திரம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா 4-5 எடுக்கிறோம். 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நம்ம போய் அந்த நொச்சி வேரை எடுத்துகிட்டு வந்துடுறது முக்கியமாக. அதுதான் ஒரு வேலை எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் அந்த காம்பையாவது உடைச்சிட்டு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பிட்டு எடுத்து மஞ்சள் பூசிக்க வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் கட்டி வச்சிடணும் சுத்தமாக, ஓகேங்களா? அது வேறாக இருக்கட்டும், வேறாக இருந்தால் மஞ்சள் பூசி அதில் மஞ்சள் கயிறு அப்படியே நூல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட்டி வச்சிட வேண்டியது தான், சரிங்களா? ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஒரு வேறு வேர் கிடச்சிச்சுனாக்கா மஞ்சள் பூசி அப்படி பத்திரமாக ஒரு சின்ன மண்குடுவையில் போட்டு மூடி வச்சிடலாம், இல்லைனா சும்மாவும் வச்சிடலாம், இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு உட்டன் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உள்ளே வச்சும் வைக்கலாம். ஸோ ஆக நம்ம பூஜை ரூமில் இந்த நொச்சி குச்சி இல்லைன்னா வேர் ரெண்டுமே எடுத்து நான் வெள்ளிக்கிழமை தான் எடுக்கணும், அது 4-5 மணிக்கு தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல்படாத காரியங்கள், கொடுத்த பணம், கொடுத்த வராக்கடன்கள், அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நொச்சி குச்சி இருக்கு இல்லையா, அது வேறு வேறாக இருக்கட்டும் இல்லை வந்து குச்சியாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு அதோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த இதை நம்ம வெள்ளிக்கிழமை திருப்பி திருப்பி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டே வரணும், சரிங்களா? மற்ற ஒரு நிறைய வேர்கள் இருக்குது, அது வருடக்கணங்கள் இருக்கும். ஆனால் நொச்சிக்கு மட்டும் 3 மாதம் வரைக்கும் நமக்கு அதுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எடுத்து 3 மாதத்துக்குள்ளே நல்ல நிலைமைக்கு வந்துடும், கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண, 3 மாதத்துக்கு 1 தடவை வேறாக இருந்தாலும் சரி இல்லை குச்சியாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை என்று நம்ம கரெக்டாக 4-5 அந்த டைமில் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுக்கெல்லாம் மந்திரம் சொல்ல தேவையில்லை, காப்பு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கிறோம், சரிங்களா? பிரம்மனே கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் அஷ்ட சக்திகளும் நமக்கு சக்தியாகிறதுக்கும் சக்தியாகிறதுக்கும் இந்த நொச்சி குச்சி தேவைப்படும், சரிங்களா? ஸோ அது குச்சி வந்து நல்லா அழகாக எடுத்து அழகாக சீவி அதை மஞ்சள் தடவி அதை காப்பு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சும்மா மஞ்சள் நூல் கட்டி வச்சுட்டா போதுமான விஷயம்தான். கண்டிப்பாக வீட்டில் சுபட்சமான விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும், பணவசியம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும், சரிங்களா? ஸோ வீட்டில் ஒரு தைரியமும் ஒரு பீடையும் இருள் சூழ்ந்த நிலையும் மாறும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செய்த நிலம்பெருங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.